ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்க முருகர் தான். அதாவது ரொம்ப அற்புதமான நாள் ஏதாவது வருமா அப்படின்னு நம்ம காத்துனோம் பிள்ளைங்களா. அந்த மாதிரி இப்போ வர வெள்ளிக்கிழமை சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து ஒரு நாள் வருதுங்க. ஒரே நாளில் சஷ்டியும் கிருத்திகையும் ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு நீங்கள் வேண்ட எல்லா விஷயமும் கண்டிப்பாக நடக்குங்க, ஓகேங்களா. ஸோ முழு நம்பிக்கையோட விரதம் இருந்து அவரை நம்ம வழிபடும் போது நம்ம கேட்ட எல்லாத்தையுமே கொடுப்பார். அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதையும் கண்டிப்பாக சேர்த்து தருவார், ஓகேங்களா. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 15ஆம் தேதி, இந்த மாதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது வந்து வளர்ப்புறை சஷ்டியும் அதுக்கப்புறமா கிருத்திகையும் ரெண்டும் சேர்ந்து வருது. ஸோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நம்ம எப்பவுமே சஷ்டிக்கு என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவலாக காலையில் வந்து நம்ம சக்கோணம் கோலம் போட்டு நம்ம விரதத்தை ஆரம்பித்து ஈவினிங்காக வந்து நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வந்து நம்ம கையால் என்ன முடியுதோ அதை ஒரு ரெண்டு பேருக்கு தானம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம விரதத்தை முடிச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வருது இல்லையா, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, 6 பொருள் வச்சு சண்முக அர்ச்சனை பண்ணலாம். நான் ஆல்ரெடி கிருத்திகைக்கு சண்முக அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தாங்க இந்த சஷ்டிக்கும் கிருத்திகையும் சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு சண்முக அர்ச்சனை பண்ணுங்க. அதாவது என்ன சண்முக அர்ச்சனை அப்படின்னாக்க, நம்ம கோயிலெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் கட்டினோம்னாக்க நம்ம சொல்கிற பேருக்கு வந்து நம்ம கடவுள்கிட்ட சண்முக அர்ச்சனை பண்ணுவாங்க. அதாவது 6 அர்ச்சகர்கள் 6 விதமான மலர்களில் 6 விதமான பிரசாதம் வச்சு ஒவ்வொரு வாட்டியுமே 6 வகையான பாட்டு படித்து நமக்காக அர்ச்சனை பண்ணி தருவாங்க. இதை நம்ம கையால் நம்ம வீட்டில் பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்கும். ஸோ முழு நம்பிக்கையோட இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியான விஷயம் தான், இதை நம்ம பண்ணலாம். நமக்கு ஒரு 6 வகையான மலர்கள் கண்டிப்பாக வேறு வேறு கலரில் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. நம்ம நினச்சோம்னாக்க நம்ம ட்ரை பண்ணி எடுக்க முடியும், ஓகேவா. ஸோ அதுலேயும் வந்து முருகருக்கு ரொம்ப உகந்த செவ்வரளி மரல் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து 6 வகையான பிரசாதம் நெய்வேத்தியம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தேங்காய் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் அது மாதிரி ஒரு 6 வகையான சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். நமக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கான அளவுக்கு பண்ணால் போதும். அப்போ ஒரே ஒரு கிளாஸ் ரைஸ் வடிச்சிட்டு அதையே வந்து நம்ம 6 வகையான சாப்பாடு நம்ம தாளிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து நம்ம ஃபுல் டே விரதம் இருந்து அன்னைக்கு நம்ம ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம கையால் வந்து 6 வகையான பொருள் அபிஷேகம் பண்ணலாம், ஓகேங்களா. வேல் இருந்தால் வேலில் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேண்டுதலை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த நல்லது நடக்கும். அதுவும் குழந்தைக்காக இருக்கவங்க நீங்கள் முருகருக்கு வழிபடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ மகா கந்த சஷ்டி விரதம் இருந்தவங்களில் எல்லாருக்குமே 3/4 பேருக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்க, இப்போ மாதங்கள் கடக்க கடக்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, எனக்கு தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி வந்து கல்யாணத்துக்காக வேணவங்களும் வந்து எனக்கு இப்போ அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் நல்லது சீக்கிரமாக நடக்கும், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நம்ம இந்த விஷயம் அந்த விஷயம் வேண்டுதல் இல்லைங்க, உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் முருகரை நம்பி நீங்கள் வேண்டும் போது அந்த நல்லது நடக்கும். நீங்கள் இந்த 15ஆம் தேதி ஒரு கணமும் மிஸ் பண்ணாமல் அன்னைக்கு உங்களால் விரதமே இருக்க முடியலனாலும் உங்களால் என்ன முடியுமோ அதை சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து இந்த சண்முக அர்ச்சனையும் வெற்றிலை தீபமும் வேல் பூஜையும் பண்ணுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றி வைப்பாருங்க, முழு நம்பிக்கையோட. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தடங்கள் என்ன வேணுமானாலும் வரலாம், ஓகேவா. ஆனால் மனசை தளராமல் இது நடக்கும், நம்ம முருகரை நம்பி வந்துட்டோம், இந்த விஷயம் கண்டிப்பாக அப்பன் முருகர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த விஷயம் நல்லதாகவே நடக்கும், ஓகேங்களா. ஏன்னா நான் வந்து இப்போ முருகரை பற்றி வேண்டிக்கிட்டு கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு வரும்போதும் பேசிக்கிட்டு வரும்போதும் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு வர்றார். என்னுடைய வாழ்க்கையோட அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் நம்புறீங்களா, அவர் ஒரு கணமும் கைவிட மாட்டார், கண்டிப்பாக நல்லது பண்ணுவார், ஓகேவா. முழு நம்பிக்கையோட பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து காலையில் வந்து இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் அப்படிங்கும்போது காலையில் எழுந்தவுடன் நான் இயல்பாக சொல்லுவேன், இங்கே குளிக்கும்போது கடைசி ஒரு சொம்பு ஊற்றும்போது ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க. முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் எங்கே சாமி கும்பிட போகிறீங்களோ அந்த பூஜை ரூமுக்கு கீழவே வந்து முருகரை எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா
நம்ம பொறுமையாக கீழே உட்காந்து வேல் பூஜை, அதுக்கப்புறமா சண்முக அர்ச்சனை, அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெற்றிலை தீபம், சக்கோணம், கோலம்போட்டு எல்லாமே நம்ம கீழே உட்காந்து பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம முருகரை பார்த்த முறையும் இருக்கும், அதனால தனியாக எடுத்து வச்சு செப்பரேட்டாக வச்சு நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் முதல்லயே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வேண்டுதல் என்னமோ அதை முருகர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பொறுமையாக சொல்லுங்கள். முருகா, நான் இதுக்காக தான் இருக்கேன், எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு நான் வந்து இன்னைக்கு விரதம் இருக்கேன், நான் உன்னை நம்பி வந்துட்டேன், எனக்கான வழியை நீ தான் உருவாக்கி ஆகணும், நீ வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த செயலை செஞ்சிருவ அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் முருகரை உட்காந்து வேண்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் வீடு முன்னாடியே நீங்கள் தொடச்சிட்டாலும் பரவாயில்ல, அன்னைக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையில் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் சாமி கும்பிட்டு கிளம்பிடுங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து பூஜை பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் 6 மணிக்கு மேலே வர முடியாது, ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றவங்க காலையிலே வெற்றிலை தீபம், வேல் பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு 6 மணிக்கு மேலே உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கோங்க. வெளியே இருந்தாலும் நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். 6 வகையான மலர்கள் அப்படின்னும்போது நம்ம கையால் என்னென்ன கிடைக்குதோ ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. 6 வகையானது என்ன பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா? அதே மாதிரி 6 வகையான சாப்பாடுங்கும்போது ஒரு 2 கிளாஸ் ரைஸ் வடித்தோமா அதில் வந்து நம்ம புளிசாதம், லெமன் ரைஸ் எல்லாமே ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் யூஸ் பண்ணாலே போதும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. அன்னைக்கு மறக்கவே மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அன்னதானங்க. உங்கள் கையால் சமைச்சு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்க ஹோட்டலில் கூட வாங்கி ஒரு 2 பேருக்கு அவங்க சாப்பிடக்கூடிய ஆளுங்களா இருக்காங்களான்னு பார்த்து அவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணி விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா இப்போ நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் எதுக்காக வேண்டுறீங்களோ அதுக்கான திருப்புகழை படிங்க. இப்போ குழந்தைக்காக இருக்கேன் அப்படின்னா குழந்தைக்கான திருப்புகழ் இருக்குது, ஓகேங்களா? நான் எல்லாமே வீடியோஸ் போட்டுருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும், நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இன்கேஸ் எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு இருக்கவங்க அதுக்கான திருப்புகழ், எனக்கு நோய் இருக்கு தீரணும் அப்படின்னா அதுக்கான திருப்புகள், எனக்கு கல்யாணம் அமையணும் அப்படின்னா அதுக்கான திருப்புகள், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு அப்படின்னா திருப்புகள், ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் என்ன திருப்புகளோ அந்த திருப்புகளை படிங்க. உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா அதுக்கான திருப்புகள், அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டே வாங்க. முழு நம்பிக்கையோடு அன்றைக்கி வீட்டில் இருக்கவங்க என் ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதுறது, அதுக்கப்புறமா வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது. அது வந்து ஒரு வீட்டோடைய கந்தசஷ்டி கவசம் இல்லை, 6 வீட்டுக்கும் தனித்தனியான கந்தசஷ்டி கவசம் இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பாட்டு நீங்கள் அன்னைக்கு எடுத்து படிச்சுட்டே இருங்க. முருகா முருகா நினச்சி நினைங்க. விரதம் இருக்கிற அன்னைக்கு எப்பவுமே சரி, நிறைய சோதனை வரும், நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரியான செயல்கள் வரும். எந்த காரணத்தை கொண்டு கோவப்படாதீங்க. அன்னைக்கு முருகா இது எல்லாமே உங்களுடைய செயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடந்து போங்க. விரதம் அன்னைக்கு சாந்தமாக இருந்து அந்த விரதத்தை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நிறைவு பண்ணுங்க. அன்னைக்கு நான் இன்னைக்கு இருக்கேன், எனக்கு நீ இதை பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம முருகரை நம்பி வந்துட்டோம், கண்டிப்பாக அவர் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்க. நான் வந்து ஆல்ரெடி சண்முக அர்ச்சனை பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். நம்ம 6 வகையான நெய்வேத்தியம் அப்படின்னும்போது சிம்பிளாக நம்ம கையால் என்னென்ன பட முடியுமோ அந்த மாதிரி நான் 6 வகையான பொருள், அதுக்கப்புறமா 6 வகையான அபிஷேகம். ஸோ நம்ம வேல் பூஜைக்கு எப்பவுமே முக்கியமானது பால். பால் கூட நான் வந்து பால், தயிர், சந்தனம், குங்குமம், விபூதி, அதுக்கப்புறமா வந்து பன்னீர், என்னென்ன கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு 6 பொருள்ன்றது 7 9 என்ன வேணும் எடுத்துக்கலாம். ஆனால் சண்முக அர்ச்சனைன்னும்போது 6 அபிஷேகம் ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொறுமையாக உட்காந்து உங்களுடைய வேண்டுதலை பொறுமையாக சொல்லுங்கள், பொறுமையாக படிங்க. ஒவ்வொரு வாட்டி ஒரு வாட்டி அபிஷேகம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு நெய்வேத்தியம் வச்சு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்போ ஒரு பாட்டு படிங்க. திரும்ப இன்னொரு அபிஷேகம் பண்ணிட்டு ஒப்புவால் அர்ச்சனை பண்ணிட்டு அப்போ ஒரு நெய்வேத்தியம் வச்சு அவர்கிட்ட பண்ணுங்க. அந்த மாதிரி 6 முறை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த ஒரு அர்ச்சனை நீங்கள் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வருங்க. முழு நம்பிக்கையோட இந்த சஷ்டியும் சுட்டியும் ரெண்டும் சேர்ந்து வர இந்த வளர்க்கிறையில் விடவே விடாதீங்க, கண்டிப்பாக விரதம் வருங்க. நீங்கள் விரதமே இல்லை அப்படின்னாலும் இந்த சண்முக அர்ச்சனை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள், ஓகேங்களா? இது நடக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நடக்கும். முருகரை நம்ம நம்பி வந்துட்டும், கண்டிப்பாக அவர் பண்ணி வைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. வெற்றிலை தீபமும் ஏற்றுங்க, அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவும் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டியும் கிருத்திகையும் வர அன்னைக்கு மறக்காமல் விரதம் இருந்து சண்முக அர்ச்சனை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றத்தை எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். முருகரை நம்பி அன்னைக்கு விரதம் இருந்து கண்டிப்பாக மறக்காமல் அன்னதானமும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக முருகரை நம்பவும் நல்லது நடக்குதுங்க. என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும், நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கும், உங்களுக்கும் நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய்.